ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சிலின் 47வது கூட்டம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் சண்டிகரில் இன்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் மாநில நிதியமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த கூட்டத்தில் மாநிலங்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கும் திட்டத்தை 2026 வரை நீட்டிப்பது, வரி ஏய்ப்பை தடுப்பதற்காக அமைக்கப்பட்ட அமைச்சரவை குழு அளித்த பரிந்துரைகள், ஆன்லைன் சூடாட்டத்தை தடுப்பதற்கான பரிந்துரைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. இது தவிர மாநிலங்களுக்கு இடையே எடுத்துச் செல்லப்படும் சரக்குகளில் தங்கம் தவிர பிற வகை பொருட்களுக்கான ஈவே பில் தொகை, கொரோனா பாதிப்பை சமாளிக்க வரி செலுத்துவோர் கோரியுள்ள சலுகைகள் குறித்தும் இந்த 2 நாள் கூட்டத்தில் விவாதித்து முடிவு எடுக்கப்பட உள்ளது.